தமிழகத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையில் நடக்கக்கூடிய கலை விழா குறித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் வாயிலாக நானும் நம்முடைய மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அவர்களும் நம்முடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் இயக்குனர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணையின்படி உங்களை சந்திக்க இருக்கிறோம். பொதுவாக ஜனவரி மாதம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் விழாக்கோலம் பூணக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்புகள் அமைந்திருக்கிறது. விழவு மலி மூதூர் என்று இலக்கியங்களிலே குறிப்பிட்டிருப்பதைப் போல தமிழ்நாட்டின் நிலப்பரப்பு எங்கும் வரக்கூடிய ஜனவரி மாதம் தமிழர்தம் வரலாற்றை நம்முடைய இலக்கிய செழுமையை நம்முடைய நாகரிகத்தை பண்பாட்டை நாட்டுப்புற கலை வடிவங்களை அடையாளப்படுத்தக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் தமிழ்நாடெங்கும் வரக்கூடிய ஜனவரி மாதம் நிகழ்த்தப்பட இருக்கிறது. குறிப்பாக ஏறுதழுவுதல், பன்னாட்டு புத்தக காட்சி, அயலக தமிழர் நாள், மாபெரும் தமிழ்கனவு திட்டம், சென்னை சங்கமம், தமிழர் விருதுகள், சென்னை இலக்கிய விழா, சென்னை புத்தக காட்சி, அதனுடைய முத்தாய்ப்பாக பொங்கல் திருவிழா என்று தமிழர்தம் பெருமையை பறைசாற்றக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய ஆணையின்படி அவருடைய முன்னெடுப்பின்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த வரக்கூடிய ஜனவரி மாதம் நடைபெற இருக்கிறது. இந்த கொண்டாட்டங்கள் புத்தாண்டில் துவங்க இருக்கிறது. அதனுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக சென்னை சங்கமம் நிகழ்ச்சி, இது நம்ம ஊர் திருவிழாவாக இணைந்து ஒரு புத்தாக்கத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி துவங்கி 17ஆம் தேதி வரை மிகச்சிறப்பாக சென்னை மாநகரிலே நடைபெற இருக்கிறது. கடந்த ஆண்டு இது நம்ம ஊர் திருவிழாவாக நடைபெற்ற இந்த நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி இந்த ஆண்டு சென்னை சங்கமம் புதுப்பொலிவோடு இணைந்து சென்னை சங்கமம் இது நம்ம ஊர் திருவிழாவாக சிறப்பான வகையில் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் இந்த நிகழ்ச்சிகள் மிளற இருக்கின்றன. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலும் 7 மண்டலங்களாக இருக்கக்கூடிய சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்டிருக்கக்கூடிய கோவை உள்ளிட்டிருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் இந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதைப் போல மிகச்சிறப்பான ஒரு பாரம்பரிய நாட்டுப்புற கலைஞர்களுடைய வடிவங்களை அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளாகும். அதோடு இணைந்து பஞ்சாப், அசாம், மேற்கு வங்கம் போன்றிருக்கக்கூடிய இதர மாநிலங்களிலிருந்தும் சில நிகழ்ச்சிகளை இணைந்து நம்மளுடைய ஒருமைப்பாட்டையும் பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சிகள் அமைய இருக்கிறது. மிக முக்கியமாக நிகழ்ச்சியினுடைய துவக்கமாக இருக்கக்கூடிய ஜனவரி 13ஆம் நாள் மாலை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதனுடைய தொடக்க விழாவினை சென்னை தீவு திடலிலே அன்றைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கலை விழாவோடு இதை துவங்கி வைக்கிறார்கள். தொடர்ந்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சிகளை குறித்து உங்களிடத்தில் எடுத்துரைப்பார்கள். தீவு திடலில் வந்து 13ஆம் தேதி அந்த நிகழ்வுகள் தொடங்கும். அடுத்த நாள் 14லேருந்து சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பூங்காக்களிலே விளையாட்டு திடல்களில் வந்து கிட்டத்தட்ட 16 இடங்களிலே இந்த கலை நிகழ்ச்சிகள் மாலை நேரங்களில் தொடர்ந்து நடைபெறும். அந்த கலை நிகழ்ச்சிகளோடு சேர்த்து உணவு திருவிழாவும் தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள், மக்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக விரும்பக்கூடிய உணவுகள், சென்னைக்கு அதிகம் பழக்கம் இல்லாத உணவுகள், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து உணவு திருவிழாவையும் இணைத்து நடத்த இருக்கிறோம்.
முதல் நாள் நிகழ்ச்சிக்கு வந்து முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி 14ஆம் தேதியும் மறுபடியும் ஒரு ரிப்பீட் ப்ரோக்ராமாக அதே தீவு திடலில் நடைபெறும். இந்த நிகழ்ச்சிக்கு இசைக்கலைஞர்களையும் ஒருங்கிணைத்து அதுக்கான அடிப்படை இசையை உருவாக்கி தரப்போவது திரைப்பட இசைக்கலைஞர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள். அவருடைய குழுவினர் நம்மோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை நமக்காக ஒருங்கிணைத்து தரப்போகிறார்கள். தமிழ்நாட்டிலேருந்து பல பகுதிகளிலிருந்து நம்முடைய பாரம்பரிய கலைஞர்கள் இந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சென்னை சங்கமத்தில் நடந்த பொழுது இருந்த பொழுது சில லோக்கல் பேண்ட்ஸு அவங்க புதிய இளைஞர்கள் புதுசாக நடத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள், அப்புறம் கர்நாடக சங்கீதத்தில் அவங்க இருக்கக்கூடிய சில பேர் சில பூங்காக்களில் வந்து நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுக்கொண்டு அதுவும் நடக்கும். எவ்வளோ கலைஞர்கள் 805 குழுக்கள் வராங்க, 805 குழுக்கள் ஒட்டுமொத்தமாக 805 குழுக்கள் இது பண்ணுறாங்க. இங்கே மட்டும் மொத்தம் 170 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இனாகுரல் ஷோ நடக்கும். மொத்தம் ஒரு கிட்டத்தட்ட 700 பேர் கலந்து கொள்வாங்க. இலவசம் கண்டிப்பாக இருக்குது. முன்னால் எங்கேயுமே சங்கமம் திருவிழா நடந்தபோது கட்டணங்களே இல்லையே. இது கடந்த முறை நடந்த போதும் அது கிடையாது. நீங்கள் உணவு திருவிழாவில் கலந்தவங்களும் உணவிற்கு கட்டணமும் உண்டு. நிச்சயமா அவர் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு அது எப்பயும் இருந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதே ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று முன்னாடி வந்து ஒரு தனிப்பட்ட நிறுவனம் அரசாங்கத்துடைய உதவியோடு ஆனால் வெளியிலேருந்து தான் இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்தோம். இந்த முறை அரசே வந்து அதை ஏற்று நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு இது சென்னை சங்கமும் இந்த ஆண்டிலிருந்து அரசு நிகழ்ச்சியாக நடைபெறப்போகிறது. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் தொடர்ந்து நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. Let's hope for the best. அப்போ சென்ற முறை நடந்த பிறகு வந்து அவங்க கிட்ட பேசும்பொழுது பல பேர் பல நாடுகளுக்கு வந்து போய் நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. பொது தளங்களில் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இதுவும் ஒரு வாய்ப்பு வழியாக இருந்தது. அதனால் இன்னும் மறுபடியும் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்டப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகும். அதை தாண்டி மக்கள் வந்து இவ்வளோ கலைகள் இருக்குது, நம்முடைய மண் சார்ந்த கலைகள் இத்தனை இருக்குது அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். சில இடங்களில் நிச்சயமாக லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பண்ணுறோம் ஒரு ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு அடுத்த நாள் வந்து அது இணையதளங்களில் போடப்படும். அதுக்காக நீங்க வீட்டுல இருந்து பார்க்க வேண்டாம், நேர்ல வந்து பாருங்க. டிவி திடல்ல கடந்த ஆண்டு உணவு திருவிழா வந்து மாட்டிருச்சு வந்து சர்ச்சையாச்சு, இப்போ அதுக்கு என்ன மாதிரி பதில் அது அனுமதி உண்டா? உணவு யார் இல்லை உணவு அப்படிங்கிறது அது ஒரு பர்சனல் டிசிஷன், அதை வந்து சர்ச்சையாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை சென்னை சங்கமம் இது நம்ம ஊர் திருவிழா இணைந்து நிகழ்ச்சி நடைபெற இருப்பதாகவும், 13ஆம் தேதி முதலமைச்சர் அதனை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அமைச்சர் மற்றும் கனிமொழி எம்பி ஆகியோர் தெரிவித்தார்கள். அந்த காட்சிகளை பார்த்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.